சார், தேங்க்யூ சார். அண்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பெரியோர்கள், முருகப்பன் அண்ணா, ஷாமலாமா, வரதராஜன் ஐயா, எம்கேஆர் சார், கண்ணப்பன் ஐயா, இன்னும் பல ஆன்மீக பெரியோர்களுக்கும் அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம். ஓம் நமோ பகவதே மகர்ஷி அரவிந்தாய. ஒலிப்பதிவு இல்லைனாலும் நீங்கள் மனதில் நன்றாக பதிந்தது. ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல வந்து ஒரு குவிக் ரீகேப், போன வாரம் என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து முருகப்பண்ணனா இல்லைன்னா ஒரு மனக்குறை இருக்கும், ஒரு நிறைவு இல்லாதது போல இருக்கும். ஏன்னா நம் உடன்பிறப்பு இல்லையா, இல்லைனாலும் அவர் வந்து உடன்பிறப்பாக இல்லைனாலும் எல்லார் மனதிலும் அன்பாக இருப்பவர். ஸோ அவரு இல்லாத ஒரு குறையும், பிளஸ் நம்ம அவங்க சென்ட்ரலையும் ஆண்டு விழா நடந்ததுனால எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கிட் ரீகேப்பு. ஸோ நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து சமதையும் அகங்காரத்தின் அழிவும், ஈக்குவாலிட்டி அண்ட் தி அனிலேஷன் ஆஃப் ஈகோ. இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாலேருந்து கண்ணப்பன் ஐயாவோட வகுப்புலேருந்து நமக்கு புரிஞ்சது என்னவோ அதை வந்து ஒரு எளிமையா கொஞ்சம் கருத்து காட்சியா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். காட்சி கருத்து காட்சின்றப்போ அதோடைய மோட்டோ, அதோடைய விஷ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு காட்சியா பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், அது அந்த ஒரு அது இன்னும் புரியும், ரெக்கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது அந்த பகவானோட வார்த்தைகளும் அந்த காட்சிகளையும் பொருந்திய ஒரு பயணம் தான் இந்த இன்றைய பகுதி. சோ இது வந்து ஒரு எளிய முயற்சி தான். இதுல தவறுகள் இருந்தால் பெரியோர்கள் மன்னிக்கவும், ஐயா மற்றும் கணப்பனையா மற்றும் பெரியோர்கள் வழி நடத்தவும். மேற்கொண்டு நம்ம வந்து போன வாரம் வந்து சமர்ப்பணம் உனக்காகத்தான், என் தாயே இங்கு, சகலமும் உனக்காகத்தான், அந்த பாட்டோட நம்ம ஆரம்பிச்சோம். ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் சாங். இந்த சமதையை ரொம்ப அழகா ரெண்டு வரியில அதோடைய பல்லவியில அழகா சொல்லியிருக்கோம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா இந்த சமத்துவம் சமதை அப்படின்றப்போ நிறைய உறவுகள்ல நிறைய விஷயங்கள்ல நமக்கு குழப்பங்கள், சஞ்சலங்கள் இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்துக்க போறோம், ஆசையில ஒரு பக்கம், அதிருப்தியில ஒரு பக்கம், நம்ம நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து விஷயங்களை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். அது இது ஒரு சின்ன ஒரு 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 காட்சி, ஒரு சொந்த கற்பனைன்னு வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐயா வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கண்ணப்பண்ணையா, நீங்களே தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அவர் சொல்றத கேட்கணுன்றத ஒரு இது அடிப்பணும்ன்ற ஒரு இதுல மோட்டோல நான் ப்ரெசென்ட் பண்றேன். எனிவே தேங்க்ஸ் டு நீலா சிஸ்டர் அண்ட் பானுப்ரியா சிஸ்டர் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். அண்ட் ஸோ நம்ம வந்து இந்த டாபிக் ஆரம்பிக்கிற இதுல வந்து எப்படி ஒரு நான்கு திசைகள் நமக்கு வந்து இருக்கோ, ஒரு சூரியன் முன்னாடி நின்னோம்னா நான்கு திசைகளாக நம்ம வந்து திக்குகளை பிரிக்கலாமோ, அந்த மாதிரி இந்த சமதை அப்படிங்கிறது வந்து பகவான் வந்து என்ன பண்றாருன்னா சரண்டர், அதுல ஆரம்பிச்சு இந்த சாப்டர் சரண்டர்ல தான் ரொம்ப அழகா முடிக்கிறாரு. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, எப்படி வந்து புராண கதைகள்ல வந்து பிள்ளையாரும் முருகனும் வந்து முருகன் வந்து உலகம் ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஞான பழத்தை ஏந்துறதுக்காக உலகம் ஃபுல்லா சுத்தினாரு. ஆனா பிள்ளையார் வந்து அழகா பெற்றோர்களை மட்டும் சுத்தி அழகா அந்த கனியை வாங்கிட்டாரு. அந்த மாதிரி இந்த சரண்டர்ன்ற ஒரு ட்ரிக்கை வந்து பகவான் வந்து நமக்கு அழகா சொல்லி தராரு. சரண்டர் சரண்டர் பண்ணிட்டோம் சரண்டர் பண்ணிட்டோம்னு சொல்றோம், ஆனா அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு பாவத்துக்கு என்ன அதுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா இந்த பகுதியில புரிய வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இந்த சாப்டர் ஃபுல்லா அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சின்ன 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 வார்த்தைகளா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ இந்த சமர்ப்பணம் அப்படின்றப்போ இந்த சமதை அப்படின்றப்போ வந்து நம்ம அர்ப்பணிக்கிறோம் இல்லையா, அந்த முழு இறைவனின் சித்தத்துக்கு. இது எல்லாமே இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஜெகநாதன் ஐயா, டாக்டர் ஜெகநாதன் ஐயாவோட தமிழாக்கத்துல இருந்து அந்த வரிகளை நான் படிக்கிறேன். சோ தட்
கரெக்டா போய் ரீச் ஆகுன்ற ஒரு மோட்டிவ்ல. முழு ஜீவனையும் முழு இயல்பையும் இறைவனின் சித்தத்துக்கு அர்ப்பணிப்பதை ஆயத்தம் செய்து நிறைவேற்றுவது பல கட்டங்களினூடே நிகழ்கிறது. முழுமையான சுய சமர்ப்பணம், பூரண சமதை, அகங்காரத்தை இடைவிடாமல் துடைத்தழித்தல், அறியாமையை சார்ந்த செயல்முறைகளிலிருந்து இயல்பை விடுவித்து உருமாற்றுதல், இவையே அக்கட்டங்கள். சோ இந்த மாதிரிதான் வந்து சொல்றாங்க. நான் கொஞ்சம் குயிக் ரீகேப்பா பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஒரு நிமிஷம் அதான் நான் குயிக் ரீகேப்பா பண்ணிக்கிறேன் பிகாஸ் நமக்கு இன்றைக்குள்ள பகுதியை நம்ம நிறைய கவர் பண்ணணும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் லைஃப். அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த அதே மலருடைய இதா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த சரண்டர்ன்றது இந்த நான்கு மலர்களை கொண்டதாக இருக்கிறது. அது ஈகோ அபாலிஷ் பண்றது, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிசைர் இல்லாம இருக்கிறது, ஈக்வானிமிட்டி, இந்த நான்கு மலர்களாக அதை வந்து பிரிக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கை அப்படின்றப்போ வந்து இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த வாழ்வு வந்து நமக்கு பெரிதும் உதவுகிறது. ஐயா கூட அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு கரும்பு சக்க மிஷின்ல எம்டியா நம்ம அந்த கரும்பு சக்க மிஷினை ஓட்டினா அதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. ஸோ நம்ம வந்து டிவைன் பீயிங்கா வாழறோம், டிவைன் ஸ்பிரிச்சுவலா வாழறோம் அப்படின்னு வெறும்னு ஒரு ஓரத்துல உட்காந்து வெறும் நாமஜபம் மட்டும் பண்றதுனால எந்த ஒரு இந்த யோகம் வந்து அதை நமக்கு கற்பிக்கவில்லை. இந்த வாழ்வு அப்படிங்கிறது தான் ஒரு கரும்பாக இருந்தாலும் நம் உள்ளம் சமர்ப்பணம் அப்படிங்கிற அந்த உள்ளம், நம்ம இறைவனுக்கு நம்ம எந்தெந்த வகையில நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பல இடர்கள் நமக்கு வாழ்க்கையில சந்திச்சாலும் அதை இறைவன் கிட்ட நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற போதுதான் அந்த கரும்புச்சாராக ஆகிய இனிமை நமக்கு, தெய்வீக இனிமை நமக்கு வாழ்வில் கிடைக்கிறது. ஸோ இந்த வாழ்க்கையை ஒரு யக்ஞ குண்டமாகவும், நாம் செய்யும் செயல்கள் வேலைகளாக மட்டுமல்லாமல் நம் உணர்வுகள் நம்ம எவ்வாறு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த கூட நம்ம வந்து அந்த ஆகுதியாக நம் வாழ்க்கையில் செய்யலாம். அதுதான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இதுதான் அந்த லைன்ஸ், லைஃப் இஸ் த ஆல்டர் ஆஃப் திஸ் சாக்ரிஃபைஸ், ஒர்க்ஸ் ஆர் ஆர் ஆஃபரிங்ஸ். அடுத்து வேலையில வந்து பார்த்தோம்னா அந்த வேலை எப்படி நாணயத்துக்கு இரண்டு புறங்கள் இருக்கிறதோ அந்த வேலையும் அது எந்த மனோபாவத்தில் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதும், அந்த எப்படி ஒரு தீக்கு ஒரு அக்னி ஜுவாலைக்கு இரண்டு குணங்கள், நிறம் இருக்கு, அதோடைய தன்மை இருக்கு, சூடு சுடுதல். ஸோ அந்த மாதிரி நம்ம வேலையை எந்த மனோபாவத்துல செய்யறோம் அந்த வேலை, இது இரண்டுமே முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. அடுத்த ஸ்லைட் வந்து இது வந்து ஒரு வெல்டிங் இது பண்றோம்னா அந்த லைட்டுக்கு ப்ரொடெக்டிவா தான் அந்த ஷீல்ட் இருக்கு, பட் இதை வந்து ஒரு அன்னையின் ஒளியாக அந்த ஒளியை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வேலை இந்த இடத்துலதான் ஐயா வந்து போன வர கரெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைன்ஸை நான் படிச்சிடுறேன். நம்ம எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை முதலில் நம்ம அறியாமைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு எவ்வளவு உயரிய ஒளியுடன் முடியுமோ அவ்வளவு ஒளி புரிந்திய விதத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்ம கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அதை வச்சு அந்த வேலையை நம்ம அணுகணும். ஸோ ஒரு பெஸ்ட் லைட், இந்த வேலை அணுகிறதுக்கு நம்ம கிட்ட எந்த மொக்க கத்தி இருந்து, அது எக்ஸாம்பிள் கூட ஐயா கொடுத்தாங்க, மொக்க கத்தி இருக்கா ஷார்ப் கத்தி இருக்கா, எதை வச்சு நம்ம அந்த வேலையை டீல் பண்ண போறோம்ன்றது நம்ம அறியாமையை சரி சீர் செய்வதற்கு இந்த வேலை நமக்கு பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லைட்ல. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம அந்த வேலை அப்படிங்கிறப்போ அதன் பலன் மீது நம்ம வந்து பெரிதாக பற்று வைக்க கூடாது அப்படிங்கறத பானுப்பிரியா இந்த பகவத்கீதையோட ஸ்லோகத்தையும் நமக்கு படிச்சு காமிச்சாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வேலையை செய்யணும் ஆனா அது பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து அந்த தெய்வீகத்தை உணர வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லைடு வந்து சொல்றது. எப்படி ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பிளாக் கார்டு வச்சுட்டு நமக்காக நிற்பாங்களோ முன்பின் தெரியாதவர்களுக்கு, ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம வந்து அந்த அதில் இருக்கும் தெய்வீகத்தன்மையை நாம் அக்னாலேஜ் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. அந்த லைன்ஸ் வந்து கிளியர் ரெக்கக்னிஷன் அண்ட் கிளாட் அக்னாலேஜ்மெண்ட், அதுதான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. அனைத்து நிகழ்வுகளிலும் அந்த ஒரு கிளியர் ரெக்கக்னிஷனும் ஒரு கிளாட் அக்னாலேஜ்மெண்ட்டும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதா இந்த ஸ்லைட் சொல்லு. அதே மாதிரி வேலையின் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஓரவிலுடைய இது மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிக்கொள்ளவும் நம்ம தயாராக இருக்க வேண்டும். பிளாஸ்டிசிட்டியும் நமக்கு இருக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி ஒரு ஒரு குயவன் வந்து மண்ணை வந்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அந்த ஒரு பானையை செய்கிறானோ அதே போல்தான் இறைவன் நம் பகவான் வந்து இந்த நம்மளுடைய மனம் உணர்வுகள் இதெல்லாம் வந்து அவருடைய சொற்களின் ஜாலங்கள் மூலமாக நம்மிடையே இருக்கும்
குறைகளை எடுக்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல உணர முடியுது. அதுதான் வந்து இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. இது வந்து என்னன்னா அழகா வந்து பகவான் சொல்லியிருக்காரு, ஈக்குவாலிட்டி வந்து இந்த ஸ்லை இந்த ஒரு இஸ் அ சைன் ஆஃப் திஸ் அடரேஷன் and it is the soul's ground on which the true sacrifice and worship can be done. அதாவது இந்த சமதை அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு மேடை மேல மேடை சமநிலையில இருந்தாதான் அந்த கேஸ் ஸ்டவ் வைக்க முடியும், அது மேல நம்ம சமைக்க முடியுன்ற மாதிரி நம்ம நம்ம மனதில் நம்ம ஆன்மாவில் இந்த சமதைன்றது அதுதான் வந்து அடித்தளம் கிரவுண்டா இருக்கு. அதுக்கு மேல இந்த வாழ்வுன்ற யக்ஞ குண்டத்தை வச்சு அதுக்கு மேல அந்த உணர்வும் வேலைகளையும் கர்மங்களையும் நாம் ஆகுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சோ அந்த சமதைன்ற அந்த பிளாட் கிரவுண்ட் இல்லைன்னா நம்மளால அது செய்ய முடியாதுன்றதுதான் இந்த இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து என்னன்னா அந்த முற்கள் நமக்குள்ளே இருக்கும் வெறுப்புகள் அனைத்து நம்ம எளிய மனிதர்கள் நம்ம வந்து நம்மிடையே வெறுப்பு இருக்கிறது. நிறைய ரெஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஆக வேண்டியிருக்கு. மன சுணக்கம் இறுக்கம் பிடிக்குது பிடிக்காத ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆனவங்க தான் நம்ம சாதாரண மனிதர்கள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளேந்து போகணும் அப்படிங்கிறது தான் பகவான் வந்து ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு இந்த இந்த பகுதியில. அது ஒரு ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி நீட்டிட்டு போகுது. அதுக்கு அதுக்கு தான் வந்து இந்த பிள்ளையாரோட ட்ரிக் மாதிரி இந்த சரண்டர் வந்து நமக்கு ரொம்ப அழகா யூஸ் ஆகுது. யார் மேலயும் வந்து வெறுப்பு காட்டாமல் இருக்கிறது, இகழ்ச்சி புகழ்ச்சியை நாடாமல் இகழ்ச்சியை நாடாமல் இருமாப்பு கொள்ளாமல் பற்றி பிடித்தல் இல்லாமல் அழகானவை அவலட்சணமானவை குறவற்றவை ஊனமுற்றவை மாண்பு மிக்கவை இழிவானவை இந்த மாதிரி அந்த பட்டியல் வந்து நீண்டிக்கிட்டே போகுது. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு விஷயத்த வந்து இம்பார்ஷியலா லீட் பண்ணோம் அப்படிங்கறதுதான் இந்த செய்த அந்த அது அதெல்லாம் நம்ம மனதை விட்டு போக வேண்டும் அப்படிங்கறதுதான் பகவான் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து மூன்று விதமான பார்வைகள் நமக்கு வேணும்னு சொல்றாரு. சமதையான பார்வை, அப்புறம் ஒரு தெளிவான பார்வை, அப்புறம் உள்ளிருந்து பார்க்கும் ஒரு பார்வை. அந்த அந்த மூன்று பார்வைகளும் வேணும் அப்படின்றத பகவான் நமக்கு வந்து சொல்றாரு. அதாவது அந்த நம்ம ஏற்க வேண்டியது என்னன்னா அந்த விஷயங்கள்ல ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் பிடிக்கிறதும் பிடிக்காது இருந்தாலும் நம்ம ஏற்க வேண்டியது அவலட்சணத்தை அல்ல, அதன் பின் ஒழுங்கிருக்கும் அந்த தெய்வீக எல்லை தான் நம்ம வந்து பார்க்கணும். குறைகளை பார்க்க கூடாது, நிரந்தர நிலையாக நாம் ஏற்க முடியாது. குறைகளையே நம்ம நிரந்தர நிலையா ஏற்க முடியாதுன்றதுதான் அந்த ஈக்குவல் ஐ இருந்து சொல்லுது. கிளவுட் ஐ வந்து என்னன்னா நம்ம அப்ப எதையுமே பார்க்க கூடாது தமசா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம வந்து அதை பாகுபடுத்தி அறியும் அந்த அதுக்கு அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு வந்து ஒரு தெய்வீக தேவை உண்டு. அத கெட்டது ஏதாவது நடந்தா கூட இட் இஸ் எ டிவைன் பிளான் அப்படின்ற நான் உணர்தல் நமக்கு வந்து இருக்க வேண்டும். அந்த விதேகமான நோக்கம் வந்து நமக்கு இருக்கு அப்படி இருக்குன்றத நம்ம வந்து அறிஞ்சுக்க வேணும், அட்லீஸ்ட் அதை நம்பவாது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அகக்கன் அந்த இன்னரை அப்படி என்ன சொல்றாருன்னா எல்லாமே வந்து தெய்வீக நிகழ்வை நோக்கிதான் நகர்கின்றன, அனைத்துமே ஒரு தெய்வீக நிகழ்வை நோக்கிதான் நகர்கின்றனன்ற ஒரு நம்பிக்கையான உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. சோ இதுதான் இந்த மூன்று விதமான கண்கள் வந்து இந்த பகுதியில சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பகவானோட வார்த்தைகள் இதெல்லாம். அப்ப வந்து இந்த எளிய ஆன்மா வந்து சிறு ஒரு குழந்தைத்தனமான ஆன்மா வந்து அழுது புரண்டு முரண்டு பிடிக்கிறது அழுகிறது புலம்புகிறது. ஆனால் ஒரு பக்குவப்பட்ட ஒரு கனிந்த ஆன்மா வந்து இதெல்லாம் வந்து முதிர்ச்சி அதெல்லாம் வந்து ஒரு அழகாக ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கறதா இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. சோ அப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த ரைட் அண்ட் சோல் டஸ் நாட் கண்டம் பட் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் வந்து அந்த கேட்டது. நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அனைத்துமே வந்து அந்த பகவானின் தலைவனின் கரங்களில் இருந்து அனைத்தையும் சமதையுடன் ஏற்றுக்கொள்வோம், வெற்றியை போலவே தோல்வியும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு வந்து நம் பயணத்தின் ஒரு கட்டமாக அமைதியுடன் ஏற்போம் அப்படின்றது நமக்கு ரொம்ப அழகா சொல்லித்தராரு பகவான். அதுக்கப்புறம் வந்து அனைத்தையும் அமைதியான சமதியுடன் சந்திப்போம் அப்படின்றத இந்த பகுதியில வந்து நமக்கு சொல்லித்தராரு. அதுதான் அதோட வேர்டிங்ஸ் தான் இந்த லைன் வந்து. இதுல வந்து அந்த தெய்வ தொண்டர் டிவைன் ஒர்க்கர் அப்படிங்கறதுல அந்த தோல்வியும் தொட்டிலில் உன்றன் அமரக்கரங்களாம் தொட்டிலில் தோல்வி தாளாட்டப்படுகின்றதுவே நித்யா பாரதி ஐயாவோட தமிழாக்கம் பகவானோட சுவாமிக்கு அந்த வரிகள் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா அடிப்படை வந்து ஒரு 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 கிளீன் ஜட்மெண்ட் கொடுத்து கேஸ் ஃபைலே க்ளோஸ் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. சமதை வந்து நீடு அதுக்கு வந்து ஆசை வலுவுடன் இருக்கும் வரை சமதை வரவே முடியாதுன்னு ஒரு டிக்ளரேஷனை நம்ம கிட்ட கொடுத்துடுறாரு. அதுதான் இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த சமதையை மேற்கொள்ளணும் அப்படின்னா நீடிய உழைப்பும் பொறுமையான சுய ஒழுக்கமும் வேண்டும் அப்படிங்கிறத
இந்த ஸ்லைட்ல ரொம்ப அழகா சொல்றது. ஸோ டிசிப்ளின்டு செல்ஃப் டிசிப்ளின் வந்து அதுல வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விடாமுயற்சி தான் அந்த விடாமுயற்சி மலர், அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பலனுடைய மலர் அதுதான் சொல்றாரு. இதை வந்து நம்ம ஒவ்வொரு அணுவிலும் அதாவது ஒவ்வொரு நரம்பிலும் பிகாஸ் நர்வ்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகும், இது சூடு இது குளிரு, அப்புறம் ரிஃப்ளெக்சிவா ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் அப்பரண்ட் நர்வ்ஸ் எஃபரண்ட் நர்வ்ஸ் இந்த மாதிரி நிறைய நரம்புகளால் பின்னப்பட்டவர்கள் நாம் உணர்வு மையத்தில். அப்ப வந்து அந்த ஒவ்வொரு நரம்புக்கும் இதை நம்ம வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்று அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தித்து ஏற்று சகித்து வெல்லும்படியும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நரம்பிழைக்கும் நாம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இந்த அதை வந்து எதையுமே ஒதுக்கக்கூடாது, ஒரு விஷயத்த நாடி ஓடாதபடியே நம்ம வந்து பண்ணணும். ஒரு இது பிடிச்சிருக்குன்னு ரொம்ப அவால போய் ரொம்ப துள்ளி குதிக்கவும் கூடாது, அது வேண்டாம புறந்தள்ளவும் ஒதுக்கவும் கூடாது அப்படிங்கிற சமதையோட மனப்பான்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வந்து இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். புராண கதைகள் எல்லாம் வந்து அதுல ஒரு ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த சத்திய சோதனை, அதுக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு அந்த தெய்வீக அழுத்தத்துக்கும் அசுரனின் தாக்குதலுக்கும் நாம் அமைதியுடன் தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பகவான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பருவம் எல்லாமே வந்து ஒரு ஹீரோயிக் ஏஜா சொல்றாரு. இது நமக்கு இது ப்ரிப்பேர்ட் இது ஒரு ஸ்டாய்க்னா ஒரு நிலையான அந்த ஹீரோயிக் ஏஜா. இது வந்து நம்ம இந்த தயார் நிலையில சமதிகளும் கற்கும் பொழுது இதையோட ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அது ஒரு ஹீரோயிக் ஏஜா சொல்றாரு பகவான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆஸ்பெக்ட் அந்த ஒரு குயவனின் கரங்களில் உயிருள்ள நெகிழ்வான களிமண்ணாய் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்மை வடிவமைக்கும் குயவனின் கரங்களில் உயிருள்ள நெகிழ்வான களிமண் இந்த வெறுப்பு விருப்பு ப்ரிஃபரன்சஸ் ஒப்பீனியனும் உருவமாக மாறுவதற்காக அவர் தேவி திருவுருமாற்றம் அடையும் பொருட்டு அதுதான் இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதம், இது வந்து ஒரு ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆசையின் வலையிலும் துள்ளலின் இன்பத்தின் பொறியிலும் நாம் சிக்கிவிடக்கூடாது. அதே போல் துன்பம் என்னும் வலையிலும் வலை விரிச்சிருப்பாங்கன்னே தெரியாது, அதுல போய் நம்ம நடக்கும் காட்சிகள் சம்பவங்கள் மூலியமா நம்ம போய் துன்பத்துல வலையில போய் சிக்கிடுவோம், அப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்றப்போ ஒரு அது ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம இந்த மாதத்துக்குரிய மூமெண்டாவே இதை எடுத்துக்கலாம் இந்த சமதே, அதுதான் வந்து சொல்ல வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு அது பகவானுடைய வரிகள். இப்ப அதே மாதிரி நம்ம கீழ்நிலைகளுக்கு கீழ் உணர்வுகளுக்கு அடிபணியாமல் நாம் விஷயங்களை கொஞ்சம் சற்று விலக்கி மேலுயர்த்தி பார்க்கும் திறன் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் வந்து சமஸ்கிருதத்தில் உதாசினா என்று என்னும் சமஸ்கிருத சொல்லின் மெய்யான பொருள் சொல்றாங்க. தன்னை தீண்டுபவற்றை நோக்குகிறது, அதாவது ஆன்மா தன்னை தீண்டுபவற்றை நோக்குகிறது, ஏற்கிறது அல்லது நிராகரிக்கிறது. ஆனால் அந்த ஏற்பினால் அது கட்டுப்படுவதில்லை, நிராகரிப்பால் பாதிக்கப்படுவதும் இல்லை அப்படிங்கறதா இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு பக்குவத்தோட நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு விடாமுயற்சி இந்த சமதையை மேற்கொள்றதுக்கு நமக்கு வந்து ஒரு விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதுல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இம்பார்ஷியலா, அதாவது விருப்பு வெறுப்பு இந்த லிஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா, அதாவது ஒரு தெய்வி ஒரு என்ன சொல்றது வெற்றி தோல்வி மரியாதை அவமரியாதை புகழ்ச்சி இகழ்ச்சி அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் சமதையா அணுகிறது அந்த விடாமுயற்சி செல்ஃப் டிசிப்ளின் அதோட இம்பார்ஷியலா நம்ம அந்த தெய்வீக அமைதியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் பொழுதுதான் அது சரண்டர் சரணாகதி என்றும் அது அந்த பகுதிக்கு அது போகுது. வெறும் வார்த்தைகளால் நாம் சரண்டர் செஞ்சிட்டோம் சரண்டர் செஞ்சிட்டோம்னு சொல்றது கிடையாது அப்படிங்கறதா இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. அண்ட் இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஸோ இப்போ வந்து ஸ்டாய்க் அப்படின்னா நிலையான, இப்படி ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு மேஸ்திரி வந்து செவருக்கு மேல அந்த ஒரு 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 நடுவில் ஒரு வாட்டர் பபிள் மாதிரி இருக்கும் அந்த டிவைஸ்ல, அது அதை வச்சு சமநிலை இருக்கான்னு பார்ப்பாங்க. டைல்ஸ் ஒட்டுறதுக்கெல்லாம் கூட ஒரு பைப்ல தண்ணி போட்டு அதை வந்து சமநிலையில இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சமதையுடன் அணுகும் பொழுது இந்த மேற்சொன்ன அந்த எண்டியரன்ஸ் அந்த விட்னஸ் ஸ்பிரிட்டு அப்புறம் வந்து அந்த ஒரு இம்பார்ஷியல் டுவர்ட்ஸ் திங்ஸ் இப்படி அணுகும் பொழுது அந்த நீர்க்குமிழானது சரணாகதி என்னும் கடலில் போய் சேர்ந்து
நான் எனும் தனித்துவத்தை இழந்து அந்த தெய்வீகத்தில் கலக்கிறது. அப்பொழுது அந்த தெய்வீக சக்தி அதில் திறக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஸ்லைடு. The bubble, water bubble goes, reaches the sea and it dissolves, losing its self-identity, ego. அதோடைய வேர்டிங்ஸ் இது வந்து இந்த இடத்துல ஒரு செல்ஃப் கிரியேட்டிங்ற ஒரு வேர்ட் இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும். இதை நாம தான் செய்யணும் அகேன். ஸோ இப்ப இதெல்லாம் செய்யும் போதும் இதை நான் தான் செய்யறேன்ற பாவம் இருக்கக்கூடாது. ஸோ எப்படி பலனை எதிர்பார்க்க கூடாதோ, இப்ப நான் வந்து கடவுளுக்கு நான் வந்து மதர் கிட்ட இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு ப்ரவுட் ப்ரைடு அது இருக்கக்கூடாது. இட் இஸ் மீ ஹூ இஸ் டூயிங்ற அந்த ஃபீலிங்கும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடோட நம்ம போன வார்த்தை முடிச்சோம், இப்ப இந்த ஸ்லைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம வந்து அந்த அதில் ஒழுந்திருக்கும் இறைத்துவத்தை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அந்த சரண்டர் அப்படின்னா அந்த ஒரு நம்ம சொல் மதர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா அதுல அந்த ஒரு இச்சை அந்த ஒரு வில் இருக்க வேண்டும், அதில் ஒரு தெய்வீக அன்பு இருக்க வேண்டும், அதில் ஒரு தெய்வீக ஞானமும் பொதிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அது சரண்டர்ன்ற அந்த ஜாய் அந்த ஒரு நம்ம வந்து அதை அன்னையின் கரங்களில் திருக்கரங்களில் கொடுத்து விட்டோம், அவர் பாதங்களில் அதை சமர்ப்பித்து விட்டோம்ன்ற அந்த ஒரு ஜாய் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. And அந்த ஆசிட் அந்த வாட்டர் பபுள் அந்த ஸ்டாய்க் நிலையான அந்த டிவைஸ்ல இருந்து அந்த நம்மளுடைய மனோபாவம் வந்து எப்பொழுது சமதையுடன் அதை அன்னையிடம் திருக்கரங்களில் கொடுத்துருமோ அது வந்து அந்த கடலில் தெய்வீக கடலில் போய் கடத்து அந்த தெய்வீக ஒளியை நமக்கு வாழ்வில் இறக்குமதி செய்வதற்கு உதவுகிறது. ஓப்பனிங் கேட்ஸ் ஆஃப் பிளிஸ் அதுதான் அந்த வார்த்தைகள் கூறுகின்றன. அப்போ இந்த மனோபாவத்தில் நாம் இருக்கும் பொழுது இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, ஜஸ்ட் நான் எடுத்து வச்சு இதுல வந்து அகைன் இங்கேயும் வந்து ஆனா பிகினிங்ல நமக்கு அந்த ஈகோ இருக்கும், ஆனா போக போக அது வந்து கலைந்தெறியப்படும். எப்பொழுது அப்படின்னாக்க அந்த அகஜீவன் நம்முடைய அகஜீவன் வந்து உள்நொளி நம்மள நம்முடைய பிரதானமாக ஆகும் பொழுது, எப்பனா இந்த இம்பார்ஷியலா விட்னஸா நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்து அணுகும் பொழுது நம்மளுடைய சுய விருப்பு விருப்புகள் எல்லாமே இருக்கும் பொழுது அப்பொழுது அது அந்த தெய்வீக ஒளி நம்முள்ளே இருக்கும் தெய்வீக ஒளி நம்மை வழி நடத்த ஏதுவாகிறது. அப்ப வந்து அந்த சிறிது அதாவது ஏதாவது அகங்கார அம்சம் சிறிது காலத்திற்கு நம்மில் நீடித்தாலும் அது தான் ஒரு வடிவம் மட்டுமே என்பதை தானே அறிந்து கொள்ள அறிந்துள்ள அகங்கார வடிவமாகத்தான் இருக்கும். அது உணர்வின் மெய்யான மையம் நம்மில் உருவாக்கப்பட்ட உடனேயே வெளிப்பட்ட உடனேயே தான் மறைந்துவிட ஆயத்தமாக இருக்கும். சோ அதாவது அந்த ஈகோ இருக்கலாம், பட் அந்த வயசான சிங்கம் புலி மாதிரி அதால கடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பல்லு புடிங்கன சிங்கம் மாதிரின்னு சொல்லலாம். சோ அந்த மெய்யான மையம் ஒரே உணர்வான இறை உணர்வுடன் ஒளி பொருந்திய ஒரு வடிவமாக இருக்கும். ஒரே இருப்பில் இறைவனின் தூய பாதையாக கருவியாக இருக்கும். அந்த மையம் பிரபஞ்ச சக்தி தனி நபரில் வெளிப்பட்டு இயங்குவதற்கான ஆதாரமாக இருக்கும். அந்த மையத்துக்கு பின் நம்மள் இருக்கும் ஒரு மெய்யான நித்திய மைய புருஷனை அனைத்தும் கடந்த சக்தியின் ஓர் ஆற்றலும் பாகமும் ஆகிய பரமனின் அழிவற்ற ஜீவனை அம்ச சனாதன பரா பிரகிருதிர் ஜீவபூதா அந்த மையம் படிப்படியாக வெளிப்படுத்துகிறது அப்படின்னு வந்து அந்த பத்திக்கு ஐயா ஜெகநாதன் ஐயா வந்து தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. சோ அந்த நிலைக்கு நம்ம வரும் பொழுது there is light, endless light, darkness has no room அப்படிங்கறதா இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. அம்ச சனாதன பரா பிரகிருதிர் ஜீவபூதா. பட் இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து நம்ம வந்து we should be careful because நமக்குள்ளேயும் ஒரு நடிகன் இருக்கிறான், ஒரு பாசாங்குக்காரன் இருக்கிறான் அப்படிங்கறதா இந்த பத்தியில வந்து ஐயா பகவான் வந்து சொல்றாரு.
எப்படி வந்து நம்ம வந்து செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாதோ அந்த செயலே இறைவன் தான் அப்படின்னு வந்து பகவான் வந்து இருக்கு சொல்றாரு. இதுல அவன் நம் செயல்களின் விளைவுகளுக்கு தலைவனாக இருப்பது போலவே நம் செயல்களுக்கும் தலைவனாவான். இதை நாம் சிந்திக்கும் மனத்தில் இதை யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போறாது, ஆனா நம்ம அந்த முழு உணர்வோட அந்த அந்த முழு ஃபீலிங்கோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பத்தியில வந்து சொல்றாரு. ஜாதகன் அதாவது தனது முகமூடியிட்ட அல்லது நுண்மையான அகங்காரத்தையோ வேற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சரண்டர் இஸ் ரீச்ட், ஸோ தி டிவைன் எக்ஸ்டசி அண்ட் டிவைன் லைட் இஸ் டேக்கன் இன் சார்ஜ். அப்போ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் விஜிலன்ட்ன்றத நமக்கு இங்க சொல்ல வராரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, சாதகன் தனது முகமூடியை முகமூடியிட்ட அல்லது நுண்மையான அகங்காரத்தையோ வேறு ஏதாவது கீழ்த்தர ஆற்றலையோ இறைவன் என்று எண்ணி குழப்பமடையலாம். இறைவனின் ஆணைக்கு பதிலாக மேற்கூறிய கீழ்த்தர கோரிக்கைகளை நிறைவேற்றலாம். கீழியல்பு இவ்வாறு குழிப்பறுப்பது வழக்கமாக நடப்பதாகும். இதனால் சாதகன் உயர் சக்திக்கு சரணடையும் சாக்கு போக்கில் தன் சுய சங்கற்பத்தை அல்லது தன் ஆசைகளையும் வெறிகளையும் இஷ்டப்படி கட்டுப்பாடன்றி திருப்திப்படுத்துதல் என்னும் சீர்குலைவில் இறங்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை இங்கு கொடுக்கிறார் பகவான். ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நமக்கு செய்யறது எல்லாமே அந்த இறை கிரேஸ், அந்த இறை அருள் தான் நமக்கு அனைத்தையும் வழி நடத்தி செல்கிறது. ஆனா அட் ஒன் பாயிண்ட் நம்ம ஈகோ தலை தூக்கி என்ன பண்ணோம்னா, மதுரை சொல்றாங்க சரிக்கு சமமா கடவுளிடம் உட்கார்ந்து பேரம் பேசும் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல மதர் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப வந்து நம்ம வந்து நம்ம தான் செய்யறோன்ற அந்த மோட்டிவை நம்ம நம்ம தேவைகளுக்காக அந்த இறைவழிய கீழ்ப்படிய செய்ய முயற்சி செய்வோம் அப்படிங்கறதா இந்த ஸ்லைடு வந்து சொல்ல வருது. பால் கொடுக்கும் அந்த இது வந்து அதுவே நான் அந்த இறைவழியை முழுங்க பார்க்கணும். அது முடியாதானா, பட் நமக்குள்ள இருக்கிற இறைமையை நம்ம முழுங்கிடுறோம்ல, நம்ம ஈகோ ப்ரிடாமினா ஆகும்போது அந்த இறை அருள் தான் அனைத்தையும் நடத்தி செல்கிறதுன்ற பின்தள்ளி நாம் அதை செய்கிறோம்ன்ற ஆணவ முனைப்பில் அதை ஏற்கும் பொழுது நம்முள் இருக்கும் இறைமையை நாம் விழுங்கத்தால் செய்கிறோம். அதுதான் இந்த ஸ்லைட் வந்து சொல்லு. இது வந்து சப்ளிமேட்டட் ஈகோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டிவைன் கிரேஸ் செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செயல்படுத்தி கொண்டு போகும்போது அது வந்து அதை வந்து சப்ளிமேட்டட் ஈகோ அப்படின்னு சொல்றாரு. பதுங்கி இருந்து தாக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இதனாலலாம் தான் வந்து அந்த பிள்ளையாரோட ட்ரிக்கு சரண்டர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து விஜிலண்டா இருக்கணும், டிசையர் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்றப்போ நம்ம சாதாரண மனிதர்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கலாம். அப்போ அந்த விநாயகரோட ட்ரிக் வந்து இங்க நமக்கு வந்து அந்த சரண்டர்ன்றது அப்கோர்ஸ் வித் த மோட்டிவ் பிஹைண்ட் இட், அந்த விட்னஸா பாக்குறது, பாதிக்கப்படாமல் இம்பார்ஷியலா என்டியூரன்ஸ் விடா முயற்சியுடன் நேர்மையாக அந்த ஒரு விஷயத்தை நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த இறையொளி அந்த சேர்க்கொள்கிறது. ஸோ இது இதுல இந்த விதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஸோ ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நேர்மை நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நமக்குள் இருக்கும் பாசாங்குக்காரன் அந்த ஈகோ ஓவர் டேக் பண்ணி நம்மளுடைய அந்த சரண்டரை வந்து நிலைக்குலிய செய்கிறது அப்படின்றத எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதை தவிர்க்க மிகுந்த நேர்மை தேவை. நம் உணர்வுள்ள மனத்தில் மட்டும் நேர்மை போதாது, ஒளிந்துள்ள இயக்கங்களை நிறைய கொண்டுள்ள நம் மேற்பரப்புக்கு அடியிலுள்ள பாகங்களில் அதாவது சப்ளிமினல் இந்நேர்மை இன்னும் அவசியமாகும். முக்கியமாக மேற்பரப்புக்கு அடியில் உள்ள பிராண பாகங்களில் சீர்திருத்த முடியாத ஒரு பாசாங்கு பேர்வழி ஏமாற்றுக்காரன் ஒழிந்திருக்கிறான். எல்லா நிகழ்ச்சிகளிலும் இயக்கங்களிலும் திடமான சமதையை கடைபிடிப்பதிலும் ஆசையை ஒழிப்பதிலும் சாதகன் வெகு தூரம் முன்னேறி இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவன் தன் செயல்களின் பொறுப்பை எல்லாம் இறைவனிடம் வைக்க முடியும். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடா வருது.
சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த நேர்மை, அந்த நேர்மை மலர் ஆஸ்டர் அமலஸ், விடாமுயற்சி, நேர்மை, இந்த மாதிரி மலர்கள்லாம் வந்து இந்த சாப்டர்ல வருது. சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மதர்கிட்ட சொல்றோம், மதர்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து ஆசையும் அகந்தையும் இல்லாமல் நாம் விஜிலண்ட், அதாவது விழிப்புணர்வுடன் நாம் வந்து அந்த பார்க்க வேண்டும். அந்த இருக்கா இருக்கான்னு எப்படி ஒரு நகை கடைக்காரன் நகையை உராசி அதை லென்ஸை பார்த்து அது அதோட நம்பர் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அதை எப்படி பண்றாங்களோ அந்த நம்மளுடைய பிரார்த்தனைகளிலும் நம்ம மதர்கிட்ட சொல்றதுலயும் நம்ம வாழ்க்கையை அணுகும் முறைகளிலும் இதையெல்லாம் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாகிறது அப்படிங்கறதான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. சோ அதற்கு அந்த ஆசை அகங்காரத்துக்கு பதிலாக அன்னையின் அந்த 12 சிம்பிள்ஸ், அந்த 12 ஆஸ்பெக்ட்ஸ், அந்த சிம்பிள்ல இருக்கிறத நம்மளால கொஞ்சம் ஒரு நொடி பொழுதேனும் சில வாழ்க்கை முறைகளில் அணுக முடிந்தால் அதுவே சமர்ப்பணமாகும் அப்படிங்கறதா இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. விஜிலண்ட் ஐ, இந்த விஜிலண்ட் மலர், விழிப்புணர்வு மலர், இது வந்து ரெனன்சியேஷன் ஆஃப் டிசையர்ஸ், தேக்கு மரம். ஆனா தேக்கு மரத்தையும் பெரிய பிசினஸா இருக்காங்க. பட் அந்த தேக்கு மலர்கள் வந்து அந்த ஆசையை அழித்தல், அதுதான் வந்து அந்த மலருடைய மகத்துவம். ஆப்சன்ஸ் ஆஃப் டிசையர், இது ஒரு மலர். சோ இந்த இடத்துல அடுத்த பத்தியில என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பேராகிராஃப்லதான் வந்து ரொம்ப அழகா அந்த சரண்டர்ல ஆரம்பிச்சு சரண்டர்ல முடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஒரு சாதகன் இவ்வளவு விஷயங்களை, இந்த நேர்மையா இருக்கிறது, விடாமுயற்சியோட இருக்கிறது, விருப்பு இம்பார்ஷியலா இருக்கிறது, சாட்சி பாவமா ஒரு விஷயத்த பாக்குறது அப்படிங்கறது இப்ப சொல்ல வராரு. எந்த ஒரு விஷயத்தையும் சாட்சி பாகமாக சாதகன் தன்னை சாட்சியின் ஸ்தானத்தில் வைப்பதாகிய அடுத்த கட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். பிரகிருதியிலிருந்து விலகி இருந்து தனித்தன்மைக்கு அப்பால் இருந்து உணர்ச்சி வசப்படாமல் நடுநிலை வகித்து தன்னுள் இயங்கும் இயற்கை சக்தியை கவனித்து நோக்கி அவள் இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள என்னென்ன கண்டிப்பா அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியில் வரும். பிகாஸ் நம்ம புரிதல் இல்லைன்னா அந்த இருள் எல்லாம் ஒளியை அடைவதற்காக உள்ளிருந்து மேலெழும், நமக்குள்ளேந்து எழும். அந்த பார்க்கடலை கடையும் போது எல்லாம் எழுந்தா மாதிரி நம்முள்ளேயும் பாரத போர் நடக்கிறது. ஹூ வின்ஸ், த ஈவில் ஆர் த டிவைன். அது எழுந்த ஆனா அந்த ஒளியை நாடுறதுக்கு தான், அது வந்து திருவுருமாற்றம் அடையதான் நாடுதுன்ற அந்த ஒரு தெளிவன் பார்வையுடன் விலகி நின்று நாம் அதை கவனிக்க வேண்டும். அதே போல இந்த ஒளியும் நன்மையும் கொண்ட சாத்வீக குணம், பேரார்வம், ஆசையும் அடங்கிய ராஜச குணம், இருளும் மந்த நிலையமான தாமச குணம் எனும் பிரகிருதியின் மூன்று குணங்களின் வாயிலாகவே கண்டிப்பா ஒரு விஷயம்னா கோவப்படுவோம், சோம்பேறித்தனப்படுவோம், இது எல்லாமே நிறைஞ்சவங்கதான் நம்ம சாதாரண மனிதர்கள். சோ அது அது அதுல எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம், எதை நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே இருக்கு. சோ முதலில் அவனுடைய கருவிகளின் வாயிலாக இயங்கும் இயற்கை சக்தியில் சுழரண்டு குணங்களாகிய ராஜச தாமச குணங்களை அடக்கி சாத்வீக குணத்தை மேலோங்கி இருக்கும்படி செய்ய வேண்டும். அதன் பிறகு சாத்வீக குணத்தையும் அது தன்னையே உயிர் சக்திக்கு அர்ப்பணிக்கும்படி ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு உயிர் சக்தியால் மூன்று குணங்களுமே அவற்றுக்கு இணையான தெய்வீக அம்சங்களாக மாற்றப்பட வேண்டும். சாத்வீகம் தெய்வீக ஒளிவீச்சாகவும் ஆனந்தமாகவும் மாற வேண்டும். ராஜசம் நித்திய தெய்வீக செயற்திறனாக தபஸ் ஆகவும், தாமசம் பரம தெய்வீக சாந்தமாகவும் அமைதியாகவும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் எப்ப நடக்க முடியும் அப்படின்னாக்க, இந்த ஒளி கீற்று, அதாவது இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா அந்த பரதநாட்டியம் போஸ் வந்து பிரகிருதி அப்படிங்கறதோட போஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுல கூகுள்ல பார்த்தா, வலைதளத்துல பார்த்தா அது அந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. சோ ஒரு விட்னஸ் ஸ்டாண்டா எல்லா நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த அடுத்தது வந்து லேப்ரின்த் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து பகவான் வந்து இங்க யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அந்த லேப்ரின்த் அப்படின்னா என்னன்னா, ஐயா தான் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க கணக்கனையா. சோ ஒரு கிறிஸ்டல் மேஸ் மாதிரி, அந்த மேஸ்ன்ற வார்த்தையும் வருது. இல்ல எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம உணர்வுகளை போய் சிக்கி மாட்டிக்கிறோம், எப்படி வெளியில வரணும்னு தெரியாம ஆசாபாசங்கள், கோபங்கள், விருப்பு வெறுப்புகள் இதுல போய் சிக்கி மாட்டி வெளியில வர தெரியாம மாட்டிக்கிறோம். அது அந்த அந்த லேப்ரின்த்ன்றப்போ போறதுக்கு ஒரு வழி இருக்கு, போக முடியாத செய்யறதுக்கு ஒரு தடுப்பு இருக்கு.
இது இரண்டிலுமே வந்து அந்த தெய்வீக ஒளி நம்முள் செயல்படுகிறது. அந்த பாகுபடுத்தி அறியும் திறன் நம்மிடம் ஒரு விட்னஸா இருந்தாதான் நமக்கு அது கிடைக்கும். ஆனா அந்த விட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆசைகளிலிருந்து நம் விலகி நின்று பார்க்கும் பக்குவம் நமக்கு வேண்டும். அகந்தையை சற்று மட்டுப்படுத்தி இந்த தெய்வீக ஒளி ஏற்கும் திறன் நம்மிடம் முயற்சி எடுத்து விடாமுயற்சி எடுத்து வளர்க்கும் சங்கற்பம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படின்னு இந்த ஓலை கீற்றுல ஒரு உள்ளுக்குள்ள அந்த இருக்கிற துவாரங்கள் வழியாக ஒளி உள்ளே வரும். ஆனால் ஒளி வராத பகுதிகள் அந்த ஓலை கீற்றுகளாக இருக்கும். பட் இதை நம்ம மதர்கிட்ட கொடுக்கும் போது, ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த ஓலை கீற்றுகள் மறைப்புகள் அனைத்தும் பொன்மய பேரொளி அடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த 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 ஸ்லைடு அதுதான் வந்து இதை சொல்லுது. So light and interweaving of light and night, divine and undivine, இது எல்லாம் கலந்ததுதான் வாழ்வு. அதை வந்து அந்த காஸ்மிக் போர்சஸ் வந்து அந்த லேபிரின்த், அந்த சிக்கலான மேஸ், அந்த வழி போக விடாமல் இருக்கிறது நம்ம மதர்கிட்ட சொல்லும் போது அது இறை ஒளி நம்மை மீட்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தான் இந்த ஸ்லைட்ல வந்து வருது. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஹீரோ இப்பதான் வராரு, சைக்கிக் அது வெளியில நம்முடைய மேலோங்கும் பொழுதுதான் அந்த இந்த இவெண்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதாரண வாழ்வில் இருந்து நாம் அந்த பாராசூட் எப்படி டப்புன்னு உள்ளே இந்த வெளியில வருதோ அந்த மாதிரி நம் ஆழத்தில் இருக்கும் சைத்திய புருஷன் நம் இயற்கையின் மீதான தன் பிடியை வலுப்படுத்த வேண்டும். ஒழுக்கும் என்ன சொல்றது, அதன் பின் வரும் முழுமையான உருமாற்றம் நிறைவேற வேண்டும் என்றால் நம் ஆழத்தில் இருக்கும் சைத்திய புருஷன் நம் இயற்கையின் மீதான தன் பிடியை வலியுறுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். மனதிற்கு பதிலாக அதுவே இயற்கையை தலைமை வகித்து நடத்த வேண்டும். அப்போதுதான் சாதகன் தன் செயல்களை இறைவனின் சங்கற்பத்திற்கு முழுமையாக ஒப்படைக்கிறான் அப்படிங்கிறத பகவான் வந்து இந்த பத்தியில சொல்றாரு. முழு அர்ப்பணத்தை நடைமுறையில் செயற்திறனுடன் மிக தீவிரமாக செய்ய ஆயத்தமாக முடியும் அப்பொழுதுதான் அப்படின்றத வந்து இந்த பத்தியில வந்து சொல்றாரு. சோ சைக்கிக்கோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது ஆசெட் இந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, சதா மதருடைய நினைவில் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படி இருக்கும் பொழுது இந்த சைக்கிள் மேலோங்குகிறது. அது அது ஒண்ணே ரொம்ப சிம்பிளா, இந்த விநாயகர் எப்படி பெற்றவங்களை சுத்தி தனிய வாங்கினாரோ நம் நிகழ்வுகளின் தாக்கத்தில் இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதை அன்னையிடம் ஒப்படைக்கும் திறன், சங்கற்பம், எந்திரன், விடாமுயற்சி, நேர்மை நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த ஸ்லைடு. அப்போ அதை வந்து மதர் எடுத்துப்பாங்க அந்த ஒரு விஷயத்த அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. இத வந்து நம்ம அந்த அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அந்த அதிமன அளவுக்கு உயர முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைன்ஸே நான் படிக்கிறேன். பை டிகிரீஸ் ஹிஸ் மைண்ட் ஆஃப் அன் இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை அ ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ஹியூமன் மைண்ட் and that can in the end enter into the supramental truth light. அப்புறம் நம்ம வந்து குறைகள் கலைவைகளாக நாம் இருக்க மாட்டோம், அஞ்ஞானத்தின் பிடியில் நாம் இருக்க மாட்டோம், நம் உணர்வுகளின் சிக்கலில் நாம் தவிக்க மாட்டோம் அப்படிங்கறதா அந்த ஸ்பிரிச்சுவலைஸ்டு செல்ஃபா நம்ம மாறிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அ ஸ்பிரிச்சுவலைஸ்ட் செல்ஃப் அண்ட் நேச்சர் அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் அ சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அண்ட் இட்ஸ் டிவைன் ஃபோர்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சர் அப்படிங்கறதா இந்த பத்தியில சொல்றது. இது வந்து இது ஊத்தாமாக்கு மதர் எழுதின கடிதங்கள். அதுல வந்து மதர் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வரிகள்ல வந்து வருது. ஐ வில் டீச் யூ அந்த மாதிரிலாம் இந்த மதரோட கரஸ்பாண்டன்ஸ் அந்த லெட்டர்ஸ்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சரண்டர் அப்படி ஆகும் பொழுது அந்த இறைமை பொறுப்பெடுத்துக் கொள்கிறது, அனைத்திற்கும் இயக்குகிறது, நமது இயக்கமாக அது மாறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. ஸோ டைனமிக் செல்ஃப் கிவிங் அதுக்குதான் இந்த ஸ்லைட் போட்டிருக்கோம். இது வந்து சாவித்ரி வரிகள் அந்த 544 அந்த ரேஞ்சில் வருது. ஐ வில் போர் டிலைட் ஃப்ரம் தி ஆஸ்ட்ரமஜார். இது வந்து ஷாமலாமா கூட இந்த வரிகளை வந்து படித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது இந்த வரிகள். அதை இந்த வரிகள்லாம் வந்து அதுதான் வந்து சொல்லுது.
சோ ஆஸ் செட் அந்த எப்படி வந்து ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைக்கு அனைத்தையும் சொல்லி கொடுப்பாரோ, நடக்கிறது எப்படி இப்படி படிக்கணும், தன்னை தாயோட அரிசி வைப்போம் தந்தையோட கல்வி போன்ற மாதிரி ஒரு ஒரு ஒழுக்கமாக ஒரு சமூகத்தில் தன் குழந்தையை உருவாக்க வேண்டியது ஒரு தந்தையின் கடமை. அப்போ ஒண்ணுலாம் சொல்லி தரும்பொழுது தாயார் அந்த இந்த பத்தியில வந்து இந்த உணர்வு தான் வந்தது. தாயார் வந்து செல்லமாக, அதாவது பகவான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, மதர் வந்து செல்லமா நம்மள கையில அப்படியே தூக்கி பத்திரமா ரொம்ப சேஃபா நம்மள வந்து பயணிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு சின்ன ஒரு புரிதல் தான் இந்த பத்தியில இருந்து. ஏன்னா பகவான் சொல்றது எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், வீக்னஸ்ன்றோம் ஸ்பிரிட்ன்றோம் ஆசையை கலைக்கணும்ன்றோம் ஈகோ விடணும்ன்றோம், பட் நம் சூழ்நிலையின் கைதிகள் நம்ம எல்லாருமே. ஆனா இந்த இடத்துல பகவான் கொடுக்குற ட்ரிக் என்னன்னா, அந்த மதரோட கான்ஸ்டன்ட் ரிமம்பரன்ஸ் இருக்கும் பொழுது மதர் அந்த விஷயத்தை எடுத்து நம்மை எடுத்து பாதுகாப்பாக இட்டு செல்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு புரிதல் இந்த ஸ்லைடு. சோ அப்ப என்ன ஆகுது, இந்த சமதையுடன் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து டோட்டலா அதுல ஐக்கியப்படும் பொழுது, அந்த சமதையில் ஐக்கியப்படும் பொழுது நமக்கு வந்து ஸ்லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த மதரோட இந்த திருவுருவம் மகாலட்சுமி அம்சத்தோட இந்த திருவுருவத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு எனக்கு ஒரு தோன்றது ஒரு ஒரு முத்திரை மாதிரி. அப்போ அந்த வரிகள் இந்த இடத்துல வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, எப்பொழுதும் செயலாற்றுபவளாகிய அதிமன சக்தியின் உணர்வுள்ள ஒரு கருவியாக மட்டுமே நாம் அப்போது செயல்பட முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு வந்து நோ லாங்கர் கிவிங் த சாங்ஷன், ஹி வில் ராதர் ரிசீவ் இன் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோ இன் ஹர் ஹேண்ட்ஸ் எ டிவைன் மேண்டேட். டிவைன் மேண்டேட்ன்றப்போ ஒரு ஆட்சி நியமனம், அவங்களோட எப்படி பூத்தாமா அவங்கெல்லாம் அவங்களுடைய நியமனத்துக்கு இருந்தாங்களோ அந்த மாதிரி நாமும் ஒரு கருவியாக அவருக்கு ஆக முடியும் சொல்லுது. வேற அகங்காரத்தை அழித்தல் அப்படின்றப்போ இந்த இன்டெக்ரல் யோகா அந்த புக்ல வந்து சமதா டஸ் நாட் மீன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஈகோ பட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசையர் அண்ட் அட்டாச்மெண்ட். அந்த ஆசைகளிலிருந்தும் அதனுடைய அப்பிடிப்பிலிருந்தும் நாம் வெளிவரது தான் சமதான் சொல்லுது. அந்த ஈகோ என்ன ஆகும்னா அது தானாக மறைந்து விடலாம். எப்படி நம்ம இந்த சமதையோட இருக்கும் பொழுது அந்த சமர்ப்பணம் செய்யும் பொழுது அது தானாக மறைந்து விடும். அந்த பல்லு புடுங்கின சிங்கம் மாதிரியோ வயதான சிங்கம், அது சிங்கம் தான் புலிதான் ஆனா அதால கடிக்க முடியாது அந்த மாதிரி, அது ஒவ்வொருவருக்கும் ஏற்றார் போல் ஆகும்ன்ற இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்லைட்ல வந்து இருக்கு. இதெல்லாம் பொது கருத்துகள். அந்த சமதை அப்படிங்கிறதுக்கு அந்த யிங் யாங், அந்த தீமையில் நன்மை இருக்கிறது நன்மையில் தீமை இருக்கிறது இதுதான் வாழ்வு அப்படிங்கிறது. திஸ் இஸ் தி குட் இன் தி பேட், குட் இன் தி பேட் இன் தி குட், திஸ் இஸ் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் டைம்க்கு முடிக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மூமெண்ட், அதாவது ஆசையின் பிடியில் நாம் சிக்கி தவிக்காமல் மேற்கொண்டு துன்பத்தின் வலையில் போய் சிக்கிக் கொள்ளாமல் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் சமதையுடன் அணுகலாம். அன்னையின் கரங்களில் வைத்தால் அன்னை அதற்கு பொறுப்பேற்பார். அந்த ஆசை அற்று முடிந்த வரைக்கும் அகந்தையை அழித்து நாம் சமதையுடன் நாம் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கடக்கும் பொழுது அது ஆகஸ்ட் மூமெண்டாக ஆகிறது அப்படிங்கிறதா இந்த ஸ்லைட் வந்து சொல்லுது. அண்ட் இன்னும் ஒரே சின்ன ஸ்லைட் மட்டும் ஷேர் பண்ணிட்டு முடிச்சுதேன். ஜஸ்ட் எ மொமெண்ட். இந்த ஸ்லைட் வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஒரு சின்ன கற்பனை, மதரோட கைகள்ல ஒரு தராசு இருக்கிற மாதிரி அந்த தராசுக்கு இரு தட்டுகள் இருக்கின்றன. ஒரு தட்டுல வாழ்வின் நிகழ்வுகள் இருக்கு, இன்னொரு தட்டுல நம் ஆசா பாசங்கள், நம் விருப்பு வெறுப்புகள், ப்ரிஃபரன்சஸ், சாய்ஸஸ், ஒப்பீனியன்ஸ், கிரட்ஜ், ஹேட்ரடு, அந்த லிஸ்ட்ல சொன்ன எல்லாமே அருவருப்பு, இகழ்ச்சி, மாண்பு மிக்கவை, இழிவானவை, இந்த பாகுபடுத்தும் திறன் இந்த மாதிரிலாம் இல்லாம, அப்புறம் சந்தோஷத்தை விரும்பி நாடுறது, துக்கத்தை வந்து ஒதுக்கி தள்ளுறது,
அப்புறம் ஒரு புனிதரின் பாவியையும் வேறுபடுத்தி பார்க்கும் தன்மை, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. இது இந்த மாதிரி இல்லாம அந்த வாழ்வின் ஒரு நிகழ்வுக்கு நாம் சமதையுடன், அதை காக்க விடாமுயற்சியுடன், நேர்மையுடன், அடிப்படையான நம்பிக்கையும் இறை அன்புடன் அடுத்த தட்டுல அதை வச்சோம்னா அது சமதையாகிறது. அது அந்த அன்னையின் கரங்களால் நமக்கு சமதையை அளிக்கிறது. அப்படி நம்ம வந்து முன்னாடி சொன்ன அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் வச்சோம்னா அந்த தராசோட முள்ளு மதர் கையில இருக்கு, அது மதரோட கைகளை தான் காயப்படுத்தும், குற்ற முயற்சி செய்யுது. ஆனா நம்ம ஒரு இறை நம்பிக்கையோடு, நேர்மையோடு, விடாமுயற்சி, இந்த சமதையை காப்பதற்காக ஒரு விடாமுயற்சியோடு, ஒரு விட்னஸா, ஆசாபாசங்களிலிருந்து விடுபட்டு ஒரு சாட்சி பாவமாக நாம் பார்க்கும் பொழுது அது அன்னையின் கரங்களில் நாம் தவழும் சமதையில், அமைதியில் திளைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இந்த பகுதியிலேருந்து கிடைக்குது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மேலும் வந்து பானுப்பிரியா சிஸ்டர் வந்து இந்த ஆரோ கிட்ஸ் ஐயாவோட அசோக் நகர் சென்டர்ல இந்த ஒரு ஆரோ கிட்ஸ் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா வந்து அதை பத்தி மேற்கொண்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. வலைதளத்துல நம்ம சர்ச் பண்ணதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மோகன ராகத்து கர்நாடக இசையில மோகன ராகத்திற்கு சமதையின் குணாதிசயங்கள் இருக்கின்றன அப்படின்னு வந்து ஒரு தகவலும் கிடைச்சது. இதெல்லாம் பொது கருத்துக்கள். ஸோ சமதையுடன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் அந்த பிரபுவுக்கு நம் உணர்வுகளை, நம் அன்பை, இற்றுனை நமக்கு அருள் பாவிக்கும் அன்னை என் கரங்களுக்கு நாம் காணிக்கையாக அளிப்போம். குறைகள் நம்மிடையே இருக்கும் தான், ஆனால் தூக்கி விடுறதுக்கு நமக்கு மதர் இருக்காக அந்த நம்பிக்கையோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். வாய்ப்பளித்த முருகப்பன் அண்ணாவுக்கும், இத வந்து எங்களுக்கு புரிய வச்ச கண்ணப்பன் ஐயாவுக்கும், இத பெரியவர்கள் ஷாமலாமா, வரதராஜன் ஐயா, ராமசாமி ஐயா, அப்புறம் இதை ஸ்லைட் ஃபார்ம்ல எல்லா ஒரு விஷயத்தையும் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொன்ன தனலட்சுமி அம்மா மற்றும் வகுப்பினர்கள், இன்று நிகழ்வு அனைத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். இதை இந்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்த டாக்டர் சமீரா, டியூட்டி டாக்டர், அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.